ஹே காய், 60 seconds வீடியோ பார்த்தீங்கன்னா, பொதுவாக நம்மளோட ஃபோனோ இல்லை ரிமோட்டோ இல்லை ரேமோ தண்ணிலேயோ இல்லை எதுலேயோ விழுந்துருச்சுன்னா என்ன பண்ணுவோம்னா, நம்ம ஐபி வச்சு தான் க்ளீன் பண்ணுவோம் கரெக்டாக. இப்போ மொபைல் தண்ணியில் விழுந்துச்சு இல்லை டிவி ரிமோட் தண்ணியில் விழுந்துச்சுன்னா ஓப்பன் பண்ணிவிட்டால் இந்த மாதிரி போர்டு மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம க்ளீன் பண்ணுறது எப்படி, துணியால் கிளாத்தால் க்ளீன் பண்ணுவோம், அப்படி க்ளீன் பண்ணால் போகுமானா போகாது. ஸோ இதுக்கு என்ன யூஸ் பண்ணணும், ஐபி தான் நம்ம வாங்கி யூஸ் பண்ணணும். ஐபி வச்சு அடிச்சிங்கன்னா வாட்டர் லாக்லாம் போயிடும், மொபைல் வந்து பழையபடி ஒர்க் ஆகும் கண்டிஷனில் வரும். இதுவரை டிவி ரிமோட்டாக இருந்தால் இதை ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஏன்னா பழைய ப்ரெஷ்ஷை வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணிங்கன்னா கரெக்ட் ஆகிடும். பட் ஆனால் எல்லாருக்கிட்டையும் ஐபி இருக்குமானா, கண்டிப்பாக ஐபி இருக்காது. பட் அதுக்கு மேலே ஒரு ஆல்டர்னேட் இருக்குது, என்னென்னு பார்த்தீங்கன்னா ரூம் ஸ்ப்ரே. உங்ககிட்ட கண்டிப்பாக ரூம் ஸ்ப்ரேன்றது கண்டிப்பாக இருக்கும் கரெக்டாக. ஸோ இதை ஓப்பன் பண்ணி என்ன பண்ணுறீங்க, இதை ஐபி மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எந்த இடத்துல வாட்டர்லாம் இருக்கோ அங்கே லைட்டாக ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நீங்கள் இதேமாதிரி ப்ரெஷ்ஷை வச்சு க்ளீன் பண்ணாலே போதும், அந்த இடத்துல இருக்க வாட்டர் லாக் வந்து போயிடும். ஸோ ஆல்டர்னேட்டாக நம்ம ரூம் ஸ்ப்ரே இல்லை பர்ஃப்யூம் அது மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக அதை ஐபி மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா சின்னதாக ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.